हेलो फ्रेंड्स, वेलकम टू आवर चैनल दर्शुस क्रिएशन। இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஆன்லைன் கிளாஸ் செட் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க இப்ப பாருங்க, நான் வந்து சில பாக்ஸஸ் தான் எடுத்துர்க்கேன். இது பாத்தீங்கன்னா டைரி கிஸ் அந்த இதோட பாக்ஸ் தான். அப்புறம் பாத்தீங்கன்னா கபசு குடிநீர் பாக்ஸ், அது பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாத்து வீட்லயும் இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் பாக்ஸ் தான், அது ஒரு பார்ட் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா வேஃபர்ஸ் வாங்குவோம் இல்லையா, அந்த பாக்ஸ் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த காலான் பாக்ஸ் தான், இது பாத்தீங்கன்னா 50 ருபீஸ்க்கு வாங்குவோம் இல்லையா, அந்த பாக்ஸ் தான். இவ்வளவுதான் நம்மளுக்கு ஆன்லைன் கிளாஸ் செட் பண்றதுக்கு. இப்போ பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம ஆன்லைன் கிளாஸ் செட்டுக்கு பேஸு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாத்து வீட்லேயும் இந்த மாதிரி பாக்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு மஷ்ரூம் பாக்ஸ் எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு இந்த ஒரு மாதிரி இந்த இது தெரியல, இதை வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஈஸியாக வந்துடும் பாருங்க. இந்த 4 சைட்ஸும் நம்ம இப்படி கையில் பிரித்தாலே அது வந்துருச்சு. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், நான் இந்த கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, நம்மளுக்கு அழகாக சூப்பராக பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கீழே ட்ரா மாதிரி தான் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நான் எடுத்த பாக்ஸுக்கும் இந்த மஷ்ரூம் பாக்ஸும் சைஸ் வந்துட்டு கரெக்டாக செட் ஆயிடுச்சு. நீங்கள் வந்துட்டு பாக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி செப்பல் பாக்ஸ் அந்த மாதிரியும் கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மஷ்ரூம் பாக்ஸுக்கு ஒயிட் கலர் பெயிண்ட் அடித்தா இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக அட்ராக்டிவாக இருக்கும். நான் வந்துட்டு இந்த பார்ட் மட்டும்தான் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம இது வந்துட்டு ட்ரா மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு இந்த ஃப்ரண்ட் சைட் மட்டும்தான் யூஸ் ஆகும். அதனால நான் ஒயிட் கலர் பெயிண்ட் இதுக்கு மட்டும்தான் அடிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், பெயிண்ட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி நான் ஒரு சைடு தான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், பாக்ஸில் நம்ம இந்த பார்ட் மட்டும் கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கேப் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த ரெண்டு கேப்பை விட்டுட்டு நம்ம இந்த இது மட்டும் கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இந்த கேப்பெல்லாம் நம்ம செல்லோ டேப் போட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் செல்லோ டேப் போட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம இந்த இதுவும் கட் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம இது பேஸ்ட் பண்ணியாச்சுன்னா நம்மளுக்கு இது ஓப்பன் பண்ண முடியாது. அப்போ நம்ம ட்ரா ஈஸியாக நம்ம இழுத்து நம்ம என்ன பொருள் வேணால் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கணும். பாருங்கள், மேலே இருக்கிறதும் இந்த சைடில் இருக்கிறதும் நம்ம கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இதை வந்துட்டு ஃபெவிபான் போட்டு அப்ளை பண்ணிடலாம். இங்கே ஃபெவிபான் போட்டு இது பேஸ்ட் பண்ணியாச்சுன்னா அதுக்கு நம்ம ஓப்பன் பண்ண முடியாமல் நம்மளுக்கு ஃபிட்டாக நின்றுக்கும். இப்போ பாருங்கள், நான் ஃபெவிபான் போட்டு அப்ளை பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ரேக்கை வந்துட்டு நான் உள்ளே வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்குல்ல, அதுக்கு நான் உள்ளே வைக்கிறதுக்கு ஒரு கார்ட்போர்ட் தான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இது நம்ம உள்ளே வச்சிட்டோன்னா நம்மளுக்கு இழுக்கிறதுக்கு கொஞ்சம் டைட்டாக ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது நம்ம எக்ஸ்ட்ரா சைடெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஃபெவிபான் போட்டு உள்ளே அப்ளை பண்ணிடலாம் கார்ட்போர்டை. இப்போ பாருங்கள், நான் சைஸ்க்கு கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதுக்குள்ளே ஒட்டிடலாம். சும்மா அந்த ஸ்டிஃப்னஸ்க்காக தான் நம்ம இது ஒட்டுறது. இப்போ பாருங்கள், ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணியாச்சு. இது அப்படியே நம்ம ஃபெவிபாண்ட் போட்ட சைடில் லாஸ்ட்லி இப்படி நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி நல்லா உங்கள் கை வச்சு அமுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா அது பேஸ்ட் ஆகும். இப்போ பாருங்கள், பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம மேலே வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறதுக்கு கலர் பேப்பர் தான் எடுத்துருக்கேன். பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா 1 ருபீஸ் ஷீட் தான் ஃபஸ்ட்டு கிடச்சிட்டு இருந்துச்சுல. ஒரு சைடு மட்டும்தான் கலர், இன்னொரு சைடு ஒயிட்டாக தான் இருக்கும். நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சைடு மட்டும் யூஸ் ஆகுறதுனால நான் இதே வாங்கிக்கிட்டேன். இது பாருங்கள், இப்படி நம்ம ஃபுல்லும் பேஸ்ட் பண்ணாலும் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு பேக்லேயும் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு மேலே டாப்பில் மட்டும்தான் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு சில்வர் கலர் பேப்பரை கட் பண்ணியாச்சு. இது பேஸ்ட் பண்ணிடலாம்.
இப்போ பாருங்க நான் வந்துட்டு சில்வர் கலர் பேப்பரை பேஸ்ட் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக் கலராக இருக்கும், அதனால தான் நான் இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன அட்ராக்டிவ் கலர்ஸ் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நெக்ஸ்ட்டு கபச குடிநீர் அந்த பாக்ஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சைடில் நான் சும்மா ஸ்மால் ட்ரா பண்ணுறதுக்காக தான் நான் இது எடுத்திருக்கேன். பாருங்க ஃபஸ்ட்டு ட்ரா ரெடி ஆகிடுச்சு. செகண்டாக ஸ்மால் ட்ரா பண்ணுறதுக்கு தான் நான் இந்த பேக்கெட் எடுத்திருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் இந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு இந்த சைஸ்க்கு மேலே வச்சுருக்கேன். இதில் நான் மார்க் பண்ணது ஃபஸ்ட்டு தப்பாகிடுச்சு, இங்கே முடியும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஷேப்பில் தான் கட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பாதி பாக்ஸ் தான். இப்படி நேராக கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த எட்ஜஸ்லையெல்லாம் நம்ம ஃபெவிபாண்ட் போட்டு அப்ளை பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நான் எப்படி ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணியிருக்கேன்னு, இந்த இதுலேயும் இந்த இதுலேயும் தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இதை வந்துட்டு நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கனாலே அது அந்த பாக்ஸ் ஷேப்புக்கு வந்துடும். அதை நம்ம அப்ளை பண்ணிடலாம், பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பேஸ் தெரியுதுல, இதையும் நம்ம வந்து கவர் பண்ணிடணும். அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அதே பாக்ஸில் அந்த சைடில் கட் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இதை மட்டும் கட் பண்ணி நம்ம இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த சைடு இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு அழகாக பாக்ஸ் மாதிரி வரும். இப்போ பாருங்கள் இதை வந்துட்டு நம்ம இப்படி வச்சு பேஸ்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் நல்லா இப்படி வச்சு இந்த ரெண்டு சைட்லேயும் க்ளூ போட்டு அப்ளை பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு சின்ன பாக்ஸ் மாதிரியே கிடச்சிரும். உங்ககிட்ட அந்த மாதிரி சின்ன பாக்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அதுவே எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் எப்படி சூப்பராக பாக்ஸ் மாதிரி பண்ணியாச்சுன்னு. இப்போ பாருங்கள் நம்ம நடுவில் வந்துட்டு கட் பண்ணணும், பிளேடை வச்சு தான் இது கட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், நீங்கள் அப்படியே பிளேடு வச்சு அறுத்துக்கலாம். பாருங்கள் ஒரு பெரிய ரெக்டாங்கிள் மாதிரி நம்ம அறுத்துக்கணும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இந்த சைடும் கட் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது இதுக்குள்ளே நம்மளுக்கு திங்ஸ் வைக்கிற மாதிரி தான் நம்ம இது ரெடி பண்ணணும், ஒரு ஸ்மால் ட்ரா மாதிரி. இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு நம்மளோட செகண்ட் ஸ்மால் ட்ரா ரெடி ஆயிடுச்சு, ரேக்குன்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள் நம்ம வந்துட்டு இந்த ட்ரா இந்த ரேக்கை வந்துட்டு நம்ம இப்படி தான் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அதனால நம்ம இங்கே தான் ஃபிட் பண்ணணும். அதுக்கு நம்ம இதை வந்துட்டு இந்த சைடு நம்ம பிளேட் வச்சு கட் பண்ணிடலாம். பாருங்கள் இது முடியும் கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு அதே மாதிரி நம்ம பண்ண மாதிரி இங்கேயும் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம சின்ன ட்ரா செஞ்சோம் இல்லையா, அதையும் நான் உள்ளே இன்சர்ட் பண்ணிடுறேன். பாருங்கள் அப்புறம் ஃபர்ஸ்ட் ட்ரா, அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் ஒரு ட்ரா. பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆன்லைன் கிளாஸ் செட்டுக்கு வந்துட்டு இதுதான் வந்துட்டு கீழே பேஸு, மேலே தான் நம்ம இனி ஃபோன் ஸ்டாண்டு அந்த மாதிரி நிறைய பண்ண போகிறோம். ஓகே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பண்ணியாச்சா. இப்போ பாருங்கள் நம்ம இந்த ஃப்ரண்ட் சைடில் மட்டும் ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஒயிட் கலர் பெயிண்ட் நான் இந்த போர்ஷனுக்கு மட்டும்தான் அடிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டு ரேக்கும் ரெடி ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்குது. இங்கே பாருங்கள் சைடில் நம்ம வந்துட்டு இங்கே ஹேண்டில் வந்துட்டு நம்ம பண்ணணும். இப்போ பாருங்கள் ஓகே க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி டிசைனர் கிளாத் தான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பனாக இருக்குல்ல, இதை கவர் பண்ணுறதுக்கு தான். இது நான் பார்த்தீங்கன்னா கலர் பேப்பர்லேயே பண்ணலான்னு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இதில் நம்ம கவர் பண்ணோன்னா கொஞ்சம் டிசைனாகவும் இருக்கும், நம்ம ஓப்பன் பண்ணிட்டு ட்ராவை இழுக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், அப்புறம் அட்ராக்டிவாகவும் இருக்கும்ட்டு தான் நான் இந்த மாதிரி கிளாத் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட இந்த மாதிரி கிளாத் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு கலர் பேப்பரும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி கிளாத் தான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சைடும் நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணியாச்சு. இதை வந்துட்டு நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணியும் பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி
பேஸ்ட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் போட்டுட்டு நம்ம கிளிட்டர் சைடில் நம்ம திருப்பிக்கலாம் ஓகே இப்போ நம்ம அழகாக இப்படியே பேஸ்ட் பண்ணியாச்சுன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்க்ரீன் மாதிரியே இருக்கும் சூப்பராகவும் இருக்குது இது அட்ராக்டிவாகவும் இருக்குது எனக்கு இந்த ஐடியா ரொம்ப சூப்பராக டக்குன்னு வந்துருச்சு இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல நம்ம ஜஸ்ட்டு நம்ம ட்ரா ஓப்பன் பண்ணணுன்னா இப்படி பண்ணிவிட்டு நம்ம ட்ரா ஓப்பன் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கும் முன்னாடி கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு ரெண்டு சைடுமே நம்ம டிசைனர் கிளாத் வச்சு ஒட்டியாச்சு சூப்பராக இருக்குது ஓகே நெக்ஸ்ட் ஸ் ஃபுல்லும் ரெடி ஆயிடுச்சு ரேக் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு ஃபோன் ஸ்டாண்ட் ரெடி பண்ணிடலாம் ஃபோன் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நான் கார்ட்போர்ட் தான் எடுத்திருக்கேன் கார்ட்போர்ட் எடுத்தால் தான் கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கும்